அடேங்கப்பா வியூவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் உங்களோட குயின் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பேரா ஒலிம்பிக்ஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பேரா ஒலிம்பிக்ஸில் டேபிள் டென்னிஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவினாபென் பட்டேல் அப்படிங்கிறவங்க சைனாவை எதிர்த்து ஃபைனல்ஸில் அவங்களோட லூஸ் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீல் சேர் ரக்பியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. யாரை எதிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஐ எதிர்த்து. யூஎஸ் தோத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்க சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் தான் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு வின் வீல் சேர் ரக்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த பேரா ஒலிம்பிக்கோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வே ரோயிங்கில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பிரேசில் கண்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் லிஃப்டிங்கில் பிரேசில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியானா டியாண்ட்ரியா அப்படிங்கிறவங்க தான் பிரேசிலில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பவர் லிஃப்டிங்க்கு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து இந்தியா ரிலேட்டடாக தான், நிஷாத் குமார் வந்து அத்லெட்டிக்ஸ் பிரிவில் வந்து மென்ஸ் லாங் ஜம்ப் 347 பிரிவில் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. இவர் எவ்வளோ குதிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2.6 மீட்டர் வந்து குதிச்சிருக்காரு. இது வந்து ஏஷியன் கண்ட்ரியோட ஒரு நியூ ரெக்கார்டும் இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. லாங் ஜம்ப் 47 பிரிவில் வந்து இன்னொரு அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் வின்னரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வினோத் குமார், இவர் வந்து டிஸ்கஸ் த்ரோவில் வந்து மென்ஸ் F52 கேட்டகரியில் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எவ்வளோ மீட்டர் வந்து த்ரோ பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 19.91 மீட்டர் வந்து இவர் வந்து த்ரோ பண்ணியிருக்காரு. இதன் மூலயமா வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சில்வர் மெடலும் பிரான்ஸ் மெடலும் வந்து இந்தியாவுக்காக வந்து பெற்று கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேரா ஒலிம்பிக் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தீங்கன்னா அடேங்கப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.